ஒரு சில உறவுகள் நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு அந்த உறவுக்குள்ளே நுழைவோம். அந்த உறவுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே பல கனவுகள், பல ஆசைகள் ஒன்றின் பின்னாடி ஒன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் அதே உறவில் நீண்ட காலம் நம்ம பயணம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நிரந்தரமாக சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது சந்தேகத்திற்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. பல கனவுகளோடையும் பல ஆசைகளோடையும் நாம் நுழைஞ்ச ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அழகானதாக இருக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நாம் பார்த்து ரசித்து வர்ணித்த நம்மளுடைய காதலன் நாம் நினச்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்போது தான் டோட்டலாக அந்த பர்சன் வேறு மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற அந்த நிலை ஏற்படும். இந்த நிலை ஏற்படுது இல்லையா, இந்த நிலை ஏற்படும் பொழுது தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுது. எஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவின் மூலமாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன, நீங்கள் இந்த வகையான நஞ்சு உறவில் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுசாக பார்க்கலாம். முதல்ல நாம் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு உறவுக்குள்ளே நாம் எல்லாருமே ஆசைப்பட்டு ரொம்ப பிடிச்சு போய் உள்ளே நுழைவோம். உள்ளே நுழையக்கூடிய சில நாட்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக இருக்கும். ஆனால் அதற்கு உள்ளே நுழைஞ்சு சில காலகட்டத்திற்கு பிறகு நம்மளுடைய பார்ட்னர் நாம் நினச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஆப்போசிட்டாகவே இருக்கும். என்னடா இது, நாம் நினச்ச மாதிரி எதுவுமே இல்லையே, அப்போ நம்ம விலகிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தா அந்த இடத்துல தான் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் எப்படி இங்கேருந்து விலகி போக முடியும், ஊர் உலகம் என்ன பேசும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். ஸோ அதனால் அதே ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் இது ரொம்ப நஞ்சு உறவாக இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே விளையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் ஊர் உலகம் என்ன பேசும், ஏன்னா ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் இருந்தோம் அப்படிங்கிறது, இனிமே நான் எப்படி வெளியில் போகிறது, வெளியில் தலை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அதே உறவில் இருந்து அப்படியே மனக்குழப்பத்திற்கு ஆளாவாங்க. இன்னும் சில பேர் இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குப்பா, நான் மூவ் ஆன் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னா, தனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும், இந்த ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு நான் குடும்பத்தை விட்டு நான் போனேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது, என் வாழ்க்கையை பற்றி கூட விடுங்க, இந்த ரெண்டு குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது. ஸோ அதனால் இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் நான் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சில பேர் வாழறாங்க. இன்னும் சில பேர் இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனால் என்ன செய்கிறது, என் மனசு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்பவுமே அடாப்ட் ஆகிடுச்சு, என் மனசு இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஸோ அதனால் என்னால் மீள முடியாது, இப்படியே துன்பப்பட்டு துன்பப்பட்டு என் தலையெழுத்தை இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நான் முடிச்சுக்கிறேன், என் வாழ்க்கையில் வேறு ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே அது எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி தனக்குள்ள பல குழப்பத்தை சேர்த்து வச்சுப்பாங்க. அதாவது இது நஞ்சு உறவு அப்படிங்கிறது தெரியும், ஆனால் எனக்கு இது தானே பிடிச்சிருந்தது, நான் இதை தானே காதலிச்சேன், என் மனசு இதுக்கு தானே ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி இதே உறவை கையில் பிடிச்சிட்டே நிற்பாங்க. அதாவது வெளியையும் வர முடியாமல் அங்கேயும் இருக்க முடியாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு தவிக்கக்கூடிய அந்த தவிப்பின் உச்சத்திற்கு போகும் பொழுது ஒரு மன அழுத்தம் உருவாகும். அந்த மன அழுத்தத்தின் அந்த நிலை பேர் தான் டாக்ஸிக். அதாவது உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒன் லைனரில் சொல்கிற பாருங்க, இந்த உறவு ரொம்ப விஷத்தன்மையோடு இருக்குது, இது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே நம்ம மூளைக்கு புரியும். இங்கே இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, இங்கே நமக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிற உணர்வு நம்ம எல்லாருக்குமே நல்லா புரியும். அது கூடவே சேர்த்து நம்மளுடைய உணர்வுகளுக்கு இங்கே மரியாதையே இல்லை, நம்மளுடைய உணர்வுகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும்.
ஆனாலும் அதுக்கு ஆரோக்கியமான இடம் எதுன்னு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் சரியில்லைங்கிறது நல்லாவே தெரியும், ஆரோக்கியமான இடம் எது, ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்ச இடம் எது அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு போகாமல், நல்ல இடம் இது அப்படின்னு போகாமல், கஷ்டமான இடத்துல இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு போகவும் முடியாமல், இங்கே இருக்கவும் முடியாமல், சூழ்நிலைகள்னாலையும் தன்னோட மன தாக்கத்தினாலையும் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேனே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக பல மனவேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போட பேர் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். உறவுகள் அப்படின்னு சொன்னாலே அங்கே தனித்தனி நபர்கள் இருக்காங்க. அந்த தனித்தனி நபர்களுக்கு தனித்தனியான எதிர்பார்ப்புகள் உண்டு. அதாவது காதலிக்கிறாங்க, அந்த காதலிக்கும் பொழுது உனக்கு என்ன ஆசை, உனக்கு யாரை பிடிக்கும், அஜித்தை பிடிக்குமா விஜயை பிடிக்குமா, ஆம்லெட் சாப்பிடுவியா, ஐயையோ கறியே சாப்பிட மாட்டியா, நான் சுத்தமாக வெஜிடேரியன்பா, இந்த மாதிரி கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் வாரி வழங்குவோம். இது காதலிக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நடக்கும். ஏன்னா முன்ன பின்ன தெரியாது, இன்னொரு பாலினத்துக்கிட்ட நம்ம இந்த மாதிரியெல்லாம் பழகினதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலினத்துக்கிட்ட அந்த பாலின ஈர்ப்பு வரும் பொழுது அதுக்கு என்ன பிடிக்கும், அதை நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், அதை எப்படி சிரிக்க வச்சு நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பயங்கரமாக நம்மளுடைய ஹார்மோன்ஸ், காதலை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அது வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவனோட ஆசையை கேளு, அந்த ஆசையை நிறைவேற்று, அவனோட முகத்தில் சிரிப்பை பாரு, அதை பார்த்து உடனே நீ சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்ணும். இதை பார்த்து தான் பல பேர் ஏமாந்து போகிறாங்க, அடடா இவன் இப்போவே இப்படி தாங்குறான்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி தாங்குவான், இவன் தான் நம்ம வாழ்க்கைக்கு சரியான பர்சன் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. இது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, அல்லது அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் திருமணமாகி அந்த 3 மாதங்கள் 1 வருட காலங்கள் இப்படி தான் தாங்குவாங்க. இது யாரை சொல்லியும் தப்பில்லைங்க, அந்த ஹார்மோன்ஸோட வேலை தான் இதெல்லாம். ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஹார்மோன்ஸ் கிட்ட. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்து வியந்து போயிருப்போம். ஆனால் இது காலம் கடந்து போக 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 உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய மனநிலையாக இருக்காது. இல்லை அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு தோணலை போல, நம்ம ஆசை என்ன, நம்ம கனவு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு கேட்க தோணலை போல அப்படின்னு நினைக்கிறதும் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் அப்போவே கேட்டாச்சு, அதெல்லாம் 20 வயசுலேயே பண்ணியாச்சு, இனிமேல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எனது ரொமான்ஸ் பண்ணணுமா, அது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 1 மாதம் ரொமான்ஸ் பண்ணனே அப்புறம் என்ன, புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி. என்னது இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா, ஏன் என் பொண்டாட்டி என் கூட 15 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கா, இப்போ எதுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், சர்ப்ரைஸ் கொடுத்தா தான் என் கூட வாழ முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே எழும்ப ஆரம்பிக்கும். பாருங்கள், ஆண்கள் ஒரு பக்கம் வச்சுடுவோம், பெண்களை பொறுத்த வரைக்கும் 30 வயசில் இருந்து அவங்களுக்கு 50 வயசு வரைக்கும் தான் காதல் அதிகமாக தேவைப்படுது. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, பெண்களுக்கு 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் தான் காதல் அதிகமாக தேவைப்படுது. இப்போ நான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேனா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா, அதற்கான 5 அறிகுறிகள், 5 முக்கியமான அறிகுறிகளை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி கேரக்டரை வச்சுருப்பீங்க. நிச்சயமாக உங்ககிட்ட கேரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர் இப்போ இருக்காது. அதெல்லாம் முன்னொரு காலத்தில் இருந்திருக்கும், ஆனால் இப்போது அந்த கேரக்டர்லாம் உங்ககிட்ட இருக்காது. அதற்கு பதிலாக உங்களுடைய பார்ட்னருக்கு கீழே உங்கள் பார்ட்னருக்கு பிடிச்சதை,
உங்கள் பார்ட்னருக்கு என்ன விருப்பமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் சிரிச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு சிரிப்பே வராது, ஆனாலும் சிரிச்சிட்ருப்பீங்க. நீங்கள் சிரிக்கிற கேரக்டரே இருக்காது, ஆனாலும் உங்கள் பார்ட்னருக்கு பிடிச்சிருக்கே அதனால் சிரிச்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் பார்ட்னர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்ய விடவே மாட்டாங்க. நல்ல உறவுகள் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு சிறந்த மனிதராக மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர என்றைக்குமே உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நினைக்கவே நினைக்காது. நீ ஏன் அதை செய்கிற, அதை ஏன் பண்ணணும், நீ ஏன் அவங்கள பார்க்க போகிற, அங்கெலாம் போகாத, இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், அந்நியப்படுத்துதல். அதாவது நம்ம பார்ட்னருக்கு எப்போவுமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஏன் பொண்டாட்டி கூட ஏன் புருஷன் கூட இவங்கெல்லாம் பேசி க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அதனால் பொசசிவ் இருக்க வேண்டியது தான், கரெக்டுங்களா? அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட நம்மளை ஒன்று சேர விடவே மாட்டாங்க, பிரிச்சிருவாங்க. நம்ம யாரெல்லாம் ரொம்ப நம்பி இருக்கோமோ, எனக்கு என் அப்பா சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா, முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க, பிரித்தும் விட்டுருவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் என் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து பிரித்து தூரமாக தூக்கி போட்டுருவாங்க. சரி, இப்படி பிரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு யாருமே இல்லாமல் எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டு நீ எனக்குன்னு கதின்னு கடை அப்படின்னு சொல்லி அவங்களையே நினச்சி நினச்சி நீங்கள் ஏங்கி அழுதுட்டுருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பின்னாட்களில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு, என்னை அடிக்கிறாரு, என்னை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ அல்லது உங்களுடைய க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்கிட்டையோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட யாருமே உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே இவங்க தான் சண்டையை மூட்டி விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் உங்களை யார்கிட்டையுமே ஒட்டவே விடமாட்டாங்க. நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், அவமரியாதை. உறவுகள் அப்படின்னாலே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனால் இன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாய்க்கு வந்தது போனதையெல்லாம் பேசுவாங்க, திட்டிடுவாங்க. திட்டி முடிச்சுட்டு கோவத்தில் சகஜமாக வர வார்த்தைகள் தானே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் போச்சு அப்படின்னா, அந்த மரியாதையற்ற நிலை வந்துருச்சு அப்படின்னாலே மீண்டும் அந்த ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமான இடத்திற்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒரு தடவை உங்களை யாராவது திட்டிட்டு மறுமுறை வந்து கொஞ்சம் பேசினாங்கன்னா ஓகே அப்படின்னு தோணும். ஆனால் இதுவே ரிப்பீட்டடாக நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள இல்லை இங்கே மரியாதையே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தே தீரும். ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், நேர்மையின்மை அண்ட் போட்டி. அதாவது ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எதுவாக வேணால் இருக்கட்டும், பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அங்கேயும் போய் தான் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கேயும் போய் தான் சொல்லுவாங்க. இந்த பையன் யாரு, நேற்று கூட அந்த பையன்ட்ட பேசிகிட்டு இருந்தி, அது யாருன்னு கேட்டால் அதுக்கும் போய் தான் சொல்லுவாங்க. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் இருந்து தான் ஆரோக்கியமான வாழ்க்கையுடைய அடித்தளமே உருவாகுது. ஆனால் அந்த நம்பிக்கை கெட்டு போகிற அளவுக்கு போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்த விஷயம் போட்டி, நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த சக்ஸஸ்னால நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா, அதை கெடுத்து விட்டுருவாங்க. உங்கள் மனசை நோகடிச்சிருவாங்க, இதெல்லாம் ஒரு சக்ஸஸா அப்படின்னு சொல்லி உங்களை இலக்காரமாக மட்டம் தட்டுவாங்க. இந்த அஞ்சு விதமான விஷயங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இதை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னா, சிறிது காலம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க ஆனால் ஒரு குட்டியான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. அளவுக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட பேசாதீங்க, அளவுக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப நெருங்கி பழகாதீங்க.
அப்படியெல்லாம் நீங்கள் நெருங்கி பழகுனீங்கன்னா இன்னும் இன்னும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை லேர்ன் பண்ணிடுவாங்க. உங்களை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு புரியும். நீங்கள் எப்போ சிரிப்பீங்க, எப்போ முறைப்பீங்க, உங்களை எப்படியெல்லாம் தூண்டி விட்டால் நீங்கள் கோவப்படுவீங்க, எல்லா விஷயத்தையும் படித்து வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான 5 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பர்சன்கிட்டேருந்து கொஞ்சம் போல் பேச்சுவார்த்தையிலையோ அல்லது உடல் ரீதியாகவோ நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ஒரு மாற்றத்தை வந்து அடையும். அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்மார்ட்டான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. அதாவது உங்களுடைய பார்ட்னருடைய மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்கள் பண்ணுறத தான் அவங்க கேட்டு நடந்துக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான யுக்தியெல்லாம் நீங்கள் கையால் ஆரம்பிக்க முயற்சி பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லவ் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Thank you.